வணக்கம், நான் உங்கள் பாலு பேசுகிறேன். இன்றைக்கி கான்செப்ட் குழந்தைங்கக்கிட்ட வந்து செல்லை கொடுக்குற மாதிரி இல்லை, அது தாங்க என்னோட கான்செப்ட். முடிஞ்ச வரைக்கும் சரி, ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை செல்லுனால தான் வருது. செல்லு இருந்தாலும் பல பிரச்சனை, செல்லு இல்லைனாலும் பல வகையான பிரச்சனை. அந்த செல்லுன்றது நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை விட இப்போ எல்லா இடத்தையுமே செல்லு இல்லைன்ற ஒரு செல்லு இல்லைன்னா எதுவுமே ஆகாதுன்ற ஒரு செய்தி ஆகிப்போச்சு. நம்ம அதை ஒன்றும் அதை மாற்றவும் முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ, எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுமோ, அந்த செல்லில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. அதில் ப்ளஸ்ஸை விட மைனஸ் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. மைனஸோட ப்ளஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கிட்ட செல்லை கொடுக்காது. ஏன்னா செல்லை கொடுத்தீங்கன்னா அதனோட ஃபுல் கான்செப்டும் செல்லில் தான் இருக்கும். ரெண்டாவது, எவ்வளோ தான் நம்ம அந்த ஒரு இதை விட்டு வெளியே வரணும்னு பார்த்தாலும் கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அதுங்க செல்லை கையில் எடுக்க ஆரம்பிச்சதுனால ரொம்ப ஓவர அடம்பிடிச்சு எனக்கு செல் இருந்தால் தான் எல்லாமே பண்ணு, செல் இருந்ததுனால எல்லாம், ஏன்னா அது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தப்பு தாங்க. சரி, ஆரம்பத்துலேருந்தே செல்லை கையில் குழந்தைங்கிட்ட கூப்பிட்டு பழகிட்டோம், அது செல்லை வச்சு நம்ம அதுங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம எப்படி அதை நம்மளுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் குழந்தைங்களாம் நம்ம கூடிய ட்ராவல் பண்ணுறது. நம்ம பண்ணுற தப்பு தானே, அது எவ்வளோ குடும்பம் இன்றைக்கி செல்லு குழந்தைங்க கையில் கொடுத்ததுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது. மெயின் காரணமே செல்லை குழந்தைங்க கையில் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கிட்ட இருந்து செல்லை கொடுக்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே செல்லை கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது குழந்தைங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது தான். ஆனால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ப்ளஸ்ஸை விட நிறைய மைனஸாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளோட எல்லா விஷயங்களையும் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கிறது குழந்தைங்க தான். நம்ம கூட ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம், ஆனால் குழந்தைங்க எல்லாத்துக்கும் பயங்கர அட்வான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயமும் செல்லு தான். அதனால் குழந்தைங்கிட்ட செல்லை கொடுக்கும்போது ஒன்றுக்கு பார்த்தா யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி என்ன அதை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதை வாட்ச் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லார் வீட்லேயுமே பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிக்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் குழந்தைகிட்ட செல்லை கொடுக்காது. நான் சொன்னது பிரச்சனை ஃப்ரீ மைண்ட் செல்லை ஆக்டிவேட் பண்ணுங்கள்.